சோதிட நண்பர்களுக்கு வணக்கம். சோதியம் கற்பவருக்கு வணக்கம். சோதியம் கற்பவர்கள் நம்மளுடைய கருத்துக்களை நன்கு கவனித்து அதை தொடர்பு கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் வந்து என்னுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியை வணங்கி பழனிமலை முருகப்பன் தான் எனக்கு குருநாதர். அவரை வணங்கி எனக்கு குருநாதர் யாரும் இல்லை, யாரிடமும் நான் பழகவில்லை. என்னுடைய அனுபவமே என்னுடைய சோசியம். இந்த அனுபவத்தை உங்களுக்கு வந்து முத்துக்களாக மாற்றி கொடுக்குறேன். இந்த முத்துக்களை பயன்படும்படி நீங்கள் செய்யுங்க, பயனடைவீங்க. அதனால் இந்த சொல்லும் கருத்துக்களை நன்கு கவனித்து அதை எடுத்து செயல்பட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். வணக்கம். நான் இப்போ வந்து தலைப்பு சொல்கிறேன். அதாவது தந்தை மேல் சொந்த வீடு இல்லை, எப்பவுமே இருக்காது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். முதல்ல இருக்குதுன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். இப்போ அவர் மேலே வீடே இருக்காதப்பா, தந்தை மேலே எப்போ ஆயுள் காலம் இருக்காதப்பா அப்படிங்கிறதுக்கான விளக்கம். இதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணி தவறு இருந்தால் எனக்கு கேள்வி கேட்கலாம், சரியான விளக்கம் தருவேன். அதாவது மேஷத்துக்கு ஒம்பது தனுசு வந்து அப்பா குருவாகவும், அதுக்கு நாலாம் இடம் மீனை வந்து அப்பாவுடைய வீடாகவும் நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கிற போது அந்த குரு கும்பத்தில் சதய நட்சத்திரம் வாங்கினால் தந்தை மேல் சொந்த வீடு இருக்காது. அதுக்கடுத்தாப்புல மாந்தியோட தொடர்பு இருந்தால் இருக்காது. சதய நட்சத்திரம் வாங்கினீங்க குருவை பார்த்துட்டால் தந்தை மேல் வீடு இருக்காது. மாந்தி தொடர்பு இல்லைனாலும் பார்த்துட்டால், மாந்தி குருவை பார்த்துட்டால் சொந்த வீடு இருக்காது. இந்த மாந்தி பார்வை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பதினொன்றுல நூல்களையெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்லை. 3, 7, 10 சனி பார்வை அப்படியே எடுத்துக்கோங்க, தப்பே வராது. அதில் தப்பு வந்தால் என்ன கேளுங்க, விளக்கம் தர்றேன். சனியினுடைய மாந்தியினுடைய பார்வை சனி பார்வை அப்படியே இருக்கும். அப்போது குருவை வந்து 3வது பார்வையை பார்க்குறாரா, 7வது பார்வையை பார்க்குறாரா, 10வது பார்வையை பார்க்குறாரா அப்படிங்கிறது அந்த இடத்துல நாம் நோட் பண்ணணும். சதய நட்சத்திர வாகன கிரகம் பார்க்குதான்னு நோட் பண்ணணும். இதையெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குற போது தந்தை மேலே வீடு இருக்குதா இல்லையாங்கிறது சொல்லிவிட முடியும். அப்போ சதய நட்சத்திர வாகன கிரகம் குருவை தொடர்பு கொண்டாலும் சொந்த வீடு அப்பாவுக்கு இல்லை. குருவே சதய நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் சொந்த வீடு இல்லை. மாந்தியோடு சேர்ந்தாலும் இல்லை, மாந்தி பார்த்தாலும் இல்லை. இது வந்து இப்படி இருக்கிற நிலைப்பாட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் குருவை டச் பண்ணக்கூடாது. செவ்வாயினுடைய நட்சத்திரம் டச் பண்ணாத இது இருந்தால்தான் இந்த கருத்துக்களை நம்ம சொல்லணும். செவ்வாய் நட்சத்திரம் டச் பண்ணால் என்ன ஆகும், இருந்து விற்கும். புரியுதா? அதை எடுத்து நீங்கள் பேசி பாருங்கள். வீடு இருக்கும், இருந்து விற்குமா அப்படி இருக்கும். அதனால் இந்த தந்தை மேலே வீடு இல்லைங்கிறதுக்கான விளக்கத்தை நீங்கள் இதை எடுத்து பேசி பாருங்கள். சாதகத்தில் இந்த அனுபவத்தை கொண்டு போங்க. தவறு வந்து எனக்கு கேளுங்க. இப்படி ஒவ்வொரு பாயிண்டாக ஒரு 300 பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்தனா அந்த சாதகத்தில் விரிவுபடுத்தி நான் இங்கே பேசுறதுக்கு நம்ப லவ்வாக இருக்கும். நான் எப்பயுமே டெய்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்ருப்பேன். இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி அது உங்களுக்கு புரியல அப்படிங்கிற போது என்னை கேள்வி கேட்கலாம். நான் எந்த நிமிஷம் வேணாலும் கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருப்பேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்றவங்க சொல்கிறதுக்கு நான் சொல்கிறது வித்தியாசமாக இருக்கும். இந்த மறைவுசாரம் அது இதை திருத்தி சொல்லி இதுக்கெல்லாம் போகல. அதெல்லாம் இல்லாமல் சாரத்தை வச்சே நம்ம லைன் போகிறோம். இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும். அதனால் இந்த பயனை இந்த கருத்துக்களை நீங்கள் பயன்பட்டு எனக்கு விளக்கம் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அம்பு வணக்கம், நன்றி.